Seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago, but all will be okay. I move on. Hi, hello, vanakkam and welcome everyone. Na unga nanban Naveen pesuren. Neenga paathukitte irukkudiya indha video indha channel la upload panapadra 100th 100th video abingiradha therinjukonga. ஸோ 100th வீடியோ 100 வருஷங்களுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி காட்டுற ஒரு வீடியோவாகவும் இருக்க போகுது. இந்த சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. அமெரிக்காவில் லோவா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஏரியா தான் விலிஸ்கா. இந்த ஏரியா ஒரு ஃபார்மிங் ஏரியா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் மூரே ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஃபேமிலியில் மொத்தம் 6 பேர். குடும்ப தலைவர் பேர் தான் ஜோசியா மூரே. இவருக்கு 43 வயசு. இவங்க மனைவி சாரா மூரே. இவங்களுக்கு 39 வயசாகுது. இவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. 11 வயசு குழந்தை ஹர்மன், 10 வயசு குழந்தை மேரி கேத்ரின், 7 வயசு குழந்தை ஆர்த்தூர், 5 வயசு குழந்தை பால். ஸோ இவங்களை ஒரு ஃபேமிலியாக அந்த இடத்துல வச்சுட்டு வராங்க. இவங்களோட ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் விவசாயமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ June 10, 1912 அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபங்க்ஷன் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ அந்த இடத்துல நிறைய குழந்தைகளுக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் அந்த சர்ச்சில் நடைபெறுது. அப்கோர்ஸ் அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஹோஸ்டே யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாரா மூரே, இவங்க தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே போகிறாங்க. ஸோ இவங்க 6 பேர் கூட இல்லாமல் கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈனா லீனா. லீனாக்கு 12 வயசு, ஈனாக்கு 8 வயசு. ஸோ பெரியவங்க 2 பேர், 4 குழந்தைங்க, இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 8 பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு மூரேயோட ஃபேமிலி போகிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சு 9:30 அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே கிளம்பி வரும்போது மூரே ஃபேமிலி அவங்களோட ஒரு நெய்பர் பக்கத்தில் இருக்கவங்க தான் மேரி பேக்கம். ஸோ இந்த 2 ஃபேமிலியுமே சிரிச்ச மாதிரி பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு 9:30 அவங்க நடந்தே வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சர்ச்சில் இருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போகும்போது கடைசியாக 2 பேர் பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறமா நடக்க போகிற இன்சிடெண்ட் தான் யாருமே நினச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மூரே ஃபேமிலியோட நெய்பர் மேரி பெக்கம் இவங்க எப்பவும் போல் வீட்டு விட்டு வெளியே வராங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, மூரே ஃபேமிலியோட வீடு க்ளோஸ்டாகவே இருந்திருக்குன்ட்டு. ஏன்னா எப்போவுமே மூரே ஃபேமிலியோட சாரா மூரே அவங்க எப்பவுமே ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏர்லி மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டில் நிறைய கோழிகள் சிக்கன் வளர்க்குறாங்க, அது எல்லாத்தையுமே வெளியே மேயறதுக்காக அவங்களே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே செஞ்சிருவாங்க. இன்றைக்கி 7 மணி 8 மணி ஆகியும் அவங்க வீட்டு விட்டு வெளியே வராதனால கன்ஃபியூஸ் ஆகி அவங்களே மூரே ஃபேமிலி வீட்டுக்கு போய் அங்கே இருக்க கதவு தட்டுறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே பதில் தரவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கோழிகள் எல்லாத்துலேயுமே மேரி பெக்கமே போய் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டு மேய விடுறாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வராததுனால இந்த தகவலை ஜோசியா மூரேயோட பிரதர் ரோஸ் மூரேக்கு இந்த தகவலை சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அவருமே கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவங்க வீடோட உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தாள் போட்டிருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட இந்த கெஸ்ட் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அது மெயின் என்ட்ரன்ஸோட கனெக்ட் ஆகுது இன்னொரு சைடில். ஸோ ஒரு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவங்களுக்கு காத்துட்டு இருந்ததுன்னு. அந்த கெஸ்ட் ரூமில் தங்கிட்டு இருந்த 2 பொண்ணுங்க லீனா ஈனா அவங்க 2 பேருமே அதே பெட்டில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்த ஷாக்கான ரோஸ் மூரே மேரி பெக்கம் இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் அவங்க வீட்டுக்கு விரைந்து வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு அந்த வீட்டில் இருந்தவங்களை என்னென்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் மாஸ்டர் பெட்ரூம் அவங்க அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்த குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி அவங்க 2 பேருமே அதே பெட்லேயே ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து கிடந்தாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் தான் அவங்க குழந்தைங்களாக தங்கிட்டு இருந்தாங்க. இந்த 4 பேருமே அதே சம்பவ இடத்துல அதே பெட்ரூமில் இறந்து கிடந்தாங்க.
ரத்த வெள்ளத்துல. இதை பார்த்து ஷாக் ஆனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்றாங்க, மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. ஸோ அந்த வீட்டில் சுற்றி அந்த க்ரைம் சீனை சுற்றி என்னென்ன மாதிரி க்ளூஸ், என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும்போது தான் அந்த வீட்டு கெஸ்ட் ரூமில் அந்த ரெண்டு குழந்தைங்க இறந்து கிடந்தாங்க இல்லையா, அந்த பெட்ரூமில் ஒரு வால் ஒரு செவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கோடாரிய கீழே சாட்ட மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பாடி எல்லாத்தையும் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இந்த கோடாரி தான் இந்த இடத்தோட க்ரைம் வெப்பன். ஸோ கோடாரி மூலமாக தான் அவங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல இந்த கொலையாளியோட மெயின் டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜோசியா மூரே. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்ஸ் இந்த கோடாரி இருக்கு இல்லையா அதோட அந்த ஷார்ப் எஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஜோசியா மூரேயோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 முறை அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுல என்ன கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜோசியா மூரே அவரோட ஃபேஸ் சிதைஞ்சிருக்கு, அவரோட கண்ணு அந்த பகுதியே காணும் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க அவங்க சாரா மூரேவா இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருந்த அந்த 5-6 குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ஆக்ஸ் கோடாரியோட பின்புறம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹேண்டில், அதால் தான் அடித்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஜோசியா மூரே அவரை மட்டும்தான் இந்த ஆக்ஸோட இந்த ஷார்ப் எஜ்ஜு மூலமாக அடித்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கொலையாளியோட மெயின் டார்கெட்டு ஜோசியா மூரே. ஸோ போலீஸ் வந்து ஒரு பக்கம் ஜோசியா மூரே இறந்துட்டாரு அவரை கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை ஏன் கொண்டாங்க, அவருக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரைம் ஸ்பாட்டில் நிறைய விசித்திரமான விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, முகம் பார்க்கும் கண்ணாடி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு மூடி இருந்திருக்காங்க. விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே கர்ட்டன் ஒரு துணி போட்டு மூடி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பன்னி கறி பிக்கோட ஃப்ளஷ் அந்த இடத்துல வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு அப்படியே போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்கு, அந்த தண்ணி ஃபுல்லாக ரத்தக்கரை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மேல் பகுதி ஆட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் கட்டப்படுற வீடு எல்லாத்தையுமே ஒரு மேல் கூரை இருக்கும் அதுதான் ஆட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்பகுதி அங்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் அங்கே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி பார்த்துருக்கும் போது தான் அந்த இடத்துல சிகரெட் பட்ஸ் சிகரெட் துண்டு அந்த இடத்துல கிடச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தெரிய வருது. இந்த க்ரைம் சீன் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 12 மணிலேருந்து 5-6 மணிக்கு ஏர்லி மார்னிங் நடந்திருக்கும். அதாவது மூரேஸ் ஃபேமிலியும் ஃபங்க்ஷன் போயிருந்திருக்காங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாருமே செட்டிலாகி படுக்கிற வரைக்குமே அந்த கொலையாளி அந்த மேலே ஏட்டிக்கில் தான் இருந்து தங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ எல்லாருமே தூங்கி ஒரு நல்ல சமயம் கிடச்சதுக்கு அப்புறமா அவன் மேலே இருந்து ஏட்டிக்கிலிருந்து கீழே வந்து எல்லாருமே அடிச்சு கொண்டிருக்கான். கொண்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த கிச்சன் இருக்கக்கூடிய டபுள் இருக்க தண்ணியில் அவனோட எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இந்த ஆக்ஸையும் அங்கேயே விட்டுட்டு போயிருந்துருக்கான். அப்போது இதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சடங்கு ஏதோ ரிச்சுவல் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கெஸ்ட் ரூமில் ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அதில் லீனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணோட உடம்புல வந்து நிறைய காயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செமி நேக்கடாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கொலையாளி இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பான நடந்த முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் சந்தேகப்படப்பட்டது. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த அட்டெம்ட்டும் தெரியல. ஆனால் இந்த பொண்ணோட கையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கீரல்கள் இருந்தது. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கொலையாளி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து மற்றவங்களெல்லாம் கொல்லும்போது நிறைய சத்தம் கேட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலையாளிக்கிட்டேருந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கா, அதில் தான் இவளுக்கு இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய தியரிஸ் இல்லை வெளியே வந்திருக்கு. ஸோ மூரேஸ் ஃபேமிலி மர்டரில் மெயின் டார்கெட்டாக பார்க்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜோசியா மூரே. ஸோ இவருக்கு யாராச்சும் எதிரிங்க வெளியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது 4 மெயின் சஸ்பெக்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் அந்த வெரி ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்ட்ரூ சாயர் அதே விலிஸ்கா பகுதியில் தங்கியிருக்க ஒருத்தர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் ஒரு கோடாரியாக்குமே அவர் வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் வேலை செய்கிற கலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அடிக்கடி ஆக்ஸ் யூஸ் பண்ணுறவர்.
ஸோ இந்த கிரைம் சீனில் மிகப்பெரிய சஸ்பெக்ட் அந்த கிரைம் வெப்பனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் தான். ஸோ அவர் வேலை செய்கிற அந்த முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாயரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நாளாக எதுவுமே சரியில்லை, ரொம்ப பதப்பதப்பாகவே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போது ஒரு சில விஷயங்களில் ஆண்ட்ரூ சாயர் ஒத்துக்கிறாரு. ஸோ அந்த மர்டர் ஏர்லி மார்னிங் நடக்கும்போது அவருமே அந்த வீட்டுக்கிட்ட ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த பக்கம் வீட்டில் யாரோ கதற சத்தம் அலற சத்தம்லாம் கேட்டுது. ஸோ நான் பயந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலையாளி யூஸ் பண்ண ஆக்ஸும் சரி இவர் வச்சிருக்க ஆக்ஸுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போதிய சாட்சிகள் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சாயர் இந்த கேஸ் வந்து விடுவிக்கப்படுறாரு. இல்லை ரெண்டாவது முக்கியமான சஸ்பெக்டை கன்சிடர் பண்ணப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிராங்க் எஃப் ஜோன்ஸ். இவருக்கும் ஜோசியா மூரேக்குமே ரொம்பவே சம்மந்தம் இருந்தது. பிராங்க் எஃப் ஜோன்ஸ் அவருக்கு கீழே தான் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியா மூரே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஜோசியா மூரே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிராங்க் எஃப் ஜோன்ஸ் அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஜோசியா மூரே பக்கம் போயிட்டாங்க. ஸோ தொழில் ரீதியாக இவரு தான் இவங்க ஜோசியா மூரேவே ஆள் விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற பேச்சும் ஏற்பட்டதுனால அவரையும் கூப்பிட்டு ரொம்ப நாளாக விசாரிச்சாங்க, கைது செஞ்சு விசாரிச்சாங்க. ஆனால் சாட்சிகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால இவரையுமே இந்த கேஸ் வந்து விடுவிச்சிட்டாங்க. மூணாவதா இவர் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜார்ஜ் கெல்லி. ஜார்ஜ் கெல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், அவர் மேலே ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட் கேஸஸ் இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த கேஸில் ரிலேட் ஆகிறாருன்னு சொல்லி போலீஸ் அவர் விசாரிக்கும் போது ஆமாம் நான் தான் அவங்களை எல்லாத்தையுமே பொண்ணேன் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி மேற்கொண்டு நிறையா விசாரித்தாங்க. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கடவுள் தான் சொன்னாங்க போய் இவரை கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா சொன்னார். ஸோ இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஸோ இவரோட கருத்துக்கள்லாம் எதுவுமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாருன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் இவரையுமே இந்த கேஸை விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. இந்த கேஸை விட்டு இவர் வெளியே போனாலுமே அடிக்கடி இவர் போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதாகவும் போலீஸ்க்கு நிறைய லெட்டர்லாம் போட்டு இந்த கேஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, கொலையாளியாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கேஸோட நாலாவது மிகப்பெரிய சஸ்பெக்டாக பார்க்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட். இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்னொரு ஏரியாவில் ஒரு ஃபேமிலி இதே மாதிரி ஆக்ஸால ஆக்ஸ் கோடாரி மூலமாக கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை செஞ்சவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் பேர் தான் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட். ஸோ அந்த கிரைம் சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கோடாரி இந்த இப்போ எப்படி மூரே ஃபேமிலியில் அவங்க வீட்டில் இருந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ளஷ் இருந்தது, அதே மாதிரி கண்ணாடி அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே ஒரு துணியால் கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரைம் சீனும் இந்த கிரைம் சீனும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த க்ரைம் சீனில் வந்து யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க தான் இந்த மூரே ஃபேமிலியோட க்ரைம் சீன்லேயும் காரணமாக இருப்பாங்க, ரெண்டும் ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிஸ்காக்கும் அவர் இருந்த இடத்துக்கும் ரொம்பவே தூரம் இருந்தது. ஸோ வில்லிஸ்காவில் இந்த சம்பவம் ஏற்பட்டும் போது அவர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமாக ப்ரூவாக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் பிராங்க் எஃப் ஜோன்ஸ் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவர் தான் இவரை அடியாளாக வச்சு இந்த ஃபேமிலியை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய சஸ்பிஷஸாக இருந்து கிட்டத்தட்ட இந்த கேஸுக்கு வந்தாங்க. ஆனால் எதுவுமே ஃபைனலாக சாட்சிகள் சொல்லாததுனால இவருமே இந்த கேஸ்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இதையும் தாண்டி நிறைய சஸ்பெக்ட்ஸ் வந்தது, ஆனால் எதுவுமே முழுமையாகலை, ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூரேஸ் ஃபேமிலி மர்டர் நடந்து கிட்டத்தட்ட 110 வருஷம் ஆச்சு. 1912 நடந்தது, இப்போ 2022 இருந்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த சம்பவம் நடந்த 110 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் சாட்சி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதை பற்றி விலிஸ்கா ஆக்ஸ் மர்டர்ன்னு சொல்லி மூவி கூட வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இருந்தாலுமே இந்த கேஸுக்கான போதிய சாட்சி இல்லாததுனால இந்த காலகட்டத்தில் இதோட உண்மையான கொலையாளி யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு. இப்போ கூட இதே வில்லிஸ்கா ஆக்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்காட்சி மாதிரி நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு இடமா இருந்துட்டு இருந்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா, இந்த க்ரைம் பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மேக் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். Until then, take care, bye bye, see you, cheers, have a great day. இது 100th வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஒன்றும் அப்லோட் பண்ண போறேன் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். Until then, take care, bye bye, see you, cheers, have a great day and happy citizens.